சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்மில்லாஹிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன், அம்மா பாத். வார வாரம் பார்த்து வருகிற நம்முடைய வகுப்பிலே நாம் இணைந்திருக்கிறோம். ஆரம்பமாக போன கிளாஸ்ல வந்து நாம் என்ன பார்த்தோம்? வினைச்சொல்லும் அதனுடைய வகைகளும் நாம் பார்த்தோம். வினைச்சொல்லும் அதனுடைய வகைகளும் பார்த்தோம். வினைச்சொல் என்பது வந்து மூன்றா பிரியும். ஒன்று வந்து இறந்த காலம், அடுத்தது வந்து நிகழ்காலம் அல்லது எதிர்காலம், மூன்றாவது வந்து ஏவல் வாக்கியம் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செஞ்சோம் போன கிளாஸ்ல நாம பார்த்தோம். இப்ப அதில் பயிற்சி செஞ்சுட்டு நாம் என்ன செய்வோம், புதிய கிளாஸுக்கு வருவோம். ஓகேயா? ஓகே தானே? ஓகே, நான் புக்கை ஷேர் பண்றேன். ஓகே, இது வழங்குதா ஸ்லைட், புக்ஸ் வழங்குதா? எஸ் சார். ஓகே, இன்னைக்கு இது நம்ம பார்க்க வேண்டிய பயிற்சி முதலாவது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலாவதுல அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கிற இந்த குர்ஆன் வசனங்கள்ல ஃபியல்கள்ல எந்த டைப்னு சொல்லி சொல்லட்டான், இறந்த காலமா நிகழ்காலமா அல்லது எதிர்காலமானு சொல்லி எந்த டைப்னு சொல்லி சொல்லட்டான். ஓகேயா? ஹெடிங் விளங்கிட்டா? ஹெடிங் ஓகே, நம்ம பார்ப்போம். முதலாவது வந்து எதுஹுலூன, இது என்ன சொல்லுது? என்ன சொல், நிகழ்காலமா இறந்த காலமா எதிர்காலமா ஏவல் வாக்கியமா? வந்து நிகழ்காலம் அல்லது எதிர்காலம் சார். ஓகே, ஜஸாக்கல்லாஹு கைர். சரி, அடுத்தது ஹனா சொல்லுங்க. ஃபஸப்பிஹ், இது எப்படி? ஃபிஅலுல் அம்ர். ஃபிஅலுல் அம்ர், ஓகே. அடுத்தது இஷ்ரத், வஸ்தக்ஃபிர்ஹு, எப்படி வரும்? அது எந்த இது கேக்குறீங்களா சார்? எப்படி வஸ்தக்ஃபிர்ஹு? முதாரியா சார். நல்லா பாருங்க பாப்போம், நல்லா பாருங்க பாப்போம். இதுல என்னென்ன மேலதிகமான எழுத்துகள் வந்திருக்குது, முன்னுக்கு என்ன சேர்ந்திருக்கு, நடுவுல தானே உஸ்தாத். ஓ, கஃபர. அது பிறகு வஸ்தக்ஃபிர்ஹு எப்படி இருக்குது? மெதட். உஸ்தாத் மஃபூல் உஸ்தாத். எப்படி மஃபூல் உஸ்தாத்? மஃபூலா? ஆனா என்ன சொல்றீங்க? இது வந்து என்ன, ஃபியலுல் அம், ஹூ வந்துட்டு என்ன, லமீரு சேர்ந்து வந்திருக்கு ஹூ. அப்ப இஸ்தக்ஃபிர் லாஸ்ட் சுக்குன் வந்து பாருங்க, இஸ்தக்ஃபர ஆரளத்திற்கும் இஸ்தக்ஃபிர் வரும். ஓகே, அடுத்தது இப்ப என்ன செய்யட்டாம்டா வந்துட்டு, ஹவ் வில் குல்ல மாதின் தஹ்தஹு ஹத்துன் இலா ஃபிலி முலாரியின் وغير ما يحتاج الى تغيير في الجمله كما في النموذج. இத என்ன விளங்குறீங்க இந்த ஹெட்டிங்ல இருந்து பாப்போம். இந்த ஹெட்டிங்ல இருந்து என்ன விளங்குறீங்க? உஸ்தாத் முதாரியோட எழுத்து, உஸ்தாத் மாதியோட எழுத்தை வந்து கரெக்டா வந்து முதாரியில மாத்தணும் உஸ்தாத். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து இல்ல, முதாரி எப்படி சொன்னீங்க நீங்க, எப்படி சொன்னீங்க? மாதையுடைய எழுத்தை வந்து முதாரிக்கு மாத்தணும் சார். கரெக்டா? இல்ல 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 சார். அங்க ஹவ்வில் குல்ல ஃபேலின் மாதின் அப்படின்னு. நல்லா பாருங்க அப்போ, நல்ல கருத்து. ஆனா என்ன சொல்றீங்க சார்? மாதையோட எழுத்து வந்து தப்பா இருக்குன்னு முதாரிக்கு மாத்தணும் சார். இல்ல,
மாலைய முலாரிக்கு மாத்தணும். சாரி, மாலைய முலாரிக்கா, ஓ சாரி, மாலைய என்ன செய்யணும், மாலையான சொல்ல வந்துட்டு முலாரிக்கு என்ன செய்யணும், நாம மாத்தணும். வகையர் மாயஸ்தாஜு இலா தகீரின் ஃபில் ஜும்லாண்ட் என்ன, இதுல மீனிங் என்ன? Example about those then? Sentence, to change the sentence. In a sentence? To change the sentence. So, sentence matter. Every change from the sentence. Example about the sentence change from the No, according to the this one, mudari, the word mudari. மாலையான சொல்ல முல்லாரிக்கு மாத்தட்டாம், ஒரு செக்ஷன் ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்கன்னால், அப்படி மாத்துற பொழுது சேஞ்ச் வரும், அந்த சேஞ்சையும் ஃபாலோ பண்ணட்டாம் அப்படின்னு சொல்றான். புரியுதா? அந்த சேஞ்சையும் என்ன செய்யட்டாம், ஃபாலோ பண்ணட்டாம். அந்த சேஞ்சையும் என்ன செய்யட்டாம், ஃபாலோ பண்ணட்டாம். புரியுதா? புரியுதா? சரி, இப்ப ذهب الطبيب الى المستشفى. ذهب الطبيب الى المستشفى. இந்த ذهب الطبيب இங்கிலீஷ் எப்படி மாறிக்கினால், يذهب னு மாறிக்கிது. அப்ப يذهب الطبيب னு வந்து, يذهب الطبيب னு வந்திருக்கு, يذهب الطبيب னு வந்திருக்கு. ஓகே, அது ஓகேயா? வேற ஒரு சேஞ்சும் நடக்கல, இதுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இல்லை. இப்ப இதுக்கு அஜாப, அஜாபன்ற சொல் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்டான சொல். அதாவது வந்துட்டு இதுல அலிஃப் வந்திருக்கிறதுனால, அலிஃப் வாவு யா வந்துட்டு நோய் உள்ள எழுத்துன்றதுனால கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். யுஜிபுண்டு வரும், இதை நான் சொல்றேன், யுஜிபு. இப்ப ரை தூண்ட சொல் எப்படி வரும் பாபம், சாரி, இங்க நம்ம அஜாப யுஜிபு ரை தூ சொல்லுங்க. எப்படி வரும் இந்த இடத்துக்கு பொருத்தமா? என்ன சேர்க்கணும் உதாரணமாக, எஃப் அலுன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு என்ன வரும்? எஃப் அலுன்னு நம்ம டார்கெட் பண்ணினோம்னால் இந்த சொல் ஃபால் நாண்டு இருக்கு வச்சுக்கொள்ளுங்க. சும்னாங்கிற சொல் ஃபால் நாண்டு இருக்குது. ஃபால் நாண்டு இருந்தால் ஃபாலட முதாரி என்ன? எஃப் அலு. எஃப் அலுன்னு வந்தால் இங்க என்ன வரணும் சொல்லுங்க முதலாவது. என்ன வரும் முதலாவது, இந்த சொல்ல கெஸ் பண்ணுங்க முதலாவது, இது எந்த லைன்ல வரும், இந்த மூணு ஆப்ஷனை கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பாப்போம். அதை டார்கெட் பண்ணி முதாரிய திங்க் பண்ணுங்க பாப்போம். அப்ப விஷயம் முடியுது, ஒன் ஷாட்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அப்படிதான் நானா? என்ன சொல் மாதிரி விளங்குது உங்களுக்கு? முதக்கரோ முன்னது பிரச்சனை இல்லை, ரெண்டுமே நான் ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டேன், முதக்கர் அல்லது முன்னது. அடுத்த ரெண்டு ஆப்ஷன் சொல்லுங்க பாபு. நான் சொல்லிட்டேன் ஒரு ஆப்ஷன், ரெண்டு ஆப்ஷன் சொல்லுங்க பாபு. ரெண்டு ஆப்ஷனும் என்ன பேலன்ஸ், ரெண்டு ஆப்ஷனும் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க. பால்நாண்டு வந்தால் மூணு ஆப்ஷனும் என்ன?
நஃபால் ஒன்று வரும். இப்ப இந்த மூணு ஆப்ஷன் என்னென்ற அழுதியில முதலாவது வந்து முதக்கர் மோன்னதும் வரும், ரெண்டாவது முதக்கல்லிம் லாஸ்ட் லைன், அடுத்தது ஜம் உ. அப்ப என்ன வரும் படத்துக்கு ஃபால்னா சும்னா எல்லாமே உண்டு. இப்போ ஃபால எஃப்ஆல் உண்டு சொன்னால் நஃபால் உண்டு சொரும் வரும். நூணு மட்டும் தானே சேர்க்கிறோம் நம்ம பன்மைக்கு, அப்படி திங்க் பண்ணுங்களேன். கஷ்டப்படவா நம்ம நீங்க எப்படி வரும் இல்லை, ஒரு மண்ட அழிப் சேர்க்கிறோம், பன்மண்டா நூன் சேர்க்கிறோம். அப்ப நஃப் ஆலு அஃப் ஆலுன்னு வரும். இப்ப சாம எசூம் உண்டால் பன்மைக்கு எப்படி வரும், நூன் தான் சேர்க்கணும். யாவ ரிமூவ் பண்ணிட்டு நசூமு வருமா இல்லையா, நசூமு வருமா இல்லையா இஷ்ரத், வருமா இல்லையா? இது எப்படி வரும் இந்த சொல் லாஸ்ட் லைன்? லாஸ்ட் லைன் உஸ்தாத் ஃபஹிமா யஃஹமுல் இருந்தால உஸ்தாத் எப்படி ஃபஹிமா யஃஹமுல் இருந்தால உஸ்தாத்? எஸ். அப்ப இந்த பொருத்தமான சொல் எப்படி வரும்? இஃப்ஹம் என்ன வரும் ஹானா? வரும். எப்படி வரும் இங்க விளங்கப்படுத்துலாம் எப்படி அந்த படம் எடுத்தீங்கன்றது சொல்லுங்க. எனக்கு வந்து ஃபத்ஹா கே சபம் மேல கொஞ்சம் ரொம்ப இதாகுது சார். ஃபஹிம் டு யா. நீங்க எப்படி எடுத்தீங்கன்றத கொஞ்சம் சொல்லுங்க அவங்க இஸ்ரத்துக்கு. ஃபஹிம் டு இட்ஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். ஃபஹிம் டு டு இஸ் கமிங் சோ இட்ஸ் கோயிங் டு பீ அலிஃப் ஐ இன் பிரசன்ட் டென்ஸ் சோ அஃபம். அதே மாதிரி இதே மாதிரி சேஞ்ச் பண்ண அலிஃப் அஃப்ஹமு விஷயம் முடியும். சிம்பிள் சிம்பிள் அதனால கூட விஷயம் பாக்கிறது. சரி இது எப்படி வரும்? அத்தத் அத்தத் கடைசியா தா வந்தீங்க சுக்குன்னு போயிட்டு வந்தீங்க. அத்தங்கிற சொல் அத்தாண்டிருக்கும். அத்தா யு அத்தி. அப்ப எப்படி வரும் இது ஹனா? அத்தா யு அத்தி எப்படி வரும்? எப்படி வரும்? து அத்தி வரும். எப்படி வரும்? துஅத்தின்னு வரும். ஏன் இந்த தா வந்து சேர்ந்திருக்குது, வந்துட்டு ஹாயிப். இது வந்துட்டு என்ன ஹாயிப் முஃப்ரத் ஹாயிப் முஃப்ரத் முஅன்னத். அப்ப துஅத்தி வரும். இது எப்படி வரும் ஹானா? சாரி இஷ்ரத் சஹல 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 யஸ்அலுல ஓ சஹல யஸ்அலு வரும். இவரது யஸ்அலு சரிதானே இல்ல சேஞ்ச் பண்ணணுமா? இல்ல சார் கரெக்ட் தான் சார். கரெக்ட். ஓகே அடுத்து சாரத் எப்படி வரும் மிஸ்ரத் சொல்லுங்க நீங்க. சார யசீரு சார யசீரு வரத சுக்குன் தான் வந்திருக்கும். இந்த அலிஃப்லாம் வந்ததுனால கசர் வந்திருக்கு. சாரத் என்று வரத வந்திருக்கு. சார யசீரு உண்டால் இந்த இடம் எப்படி வரும் பாபம் இஸ்ரத்? தசாரத் சார சார யசீரு உண்டால் தசார் உண்டு வருமா? இல்ல சார் இல்ல சார்.
எசிரோ நான் டிசைனை கூட சொல்றேன் எசிரோ பெண்பால் என்ன தசீரு தானே தாதானே மாத்திர என்ன விஷயம் நாங்க சொல்றோம் விளங்கிட்டா உங்களுக்கு அது கொஞ்சம் கேப்பு ஃபர்ஸ்ட்க்கு இஸ்ரத் உங்களுக்கு விளங்கிட்டா இங்க என்ன விஷயம் நடக்குதுங்கிறது விளங்கிட்டா இப்ப முலாரியுடைய பேசிக் வந்துட்டு பேசிக் தான் அதுல எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல முன்னுக்கு வர எழுத்து மட்டும் தான் சேஞ்ச் பண்ற எஃப் ஆல் உண்டா அது தஃப் ஆல் வரும் சம்டைம் அஃப் ஆலு சம்டைம் அஃப் ஆலு எஃப் ஆல் ஆனி எஃப் ஆனி தான் சம்டைம் தஃப் ஆல் ஆனி வேற ஆப்ஷன் இல்லை எஃப் ஆலூன சம்டைம் தஃப் ஆலூன வரும் எஃப் ஆலூன தஃப் ஆலூன வரும் மாலம் தான் எஃப் ஆல் நண்டா தஃப் ஆல் நண்டு வரும் மாலம் தான் இப்ப நீ ஃபோமட்ட மாத்த வேணாம் எசீருண்டா தசாரோ துசாருண்டா அப்படி எல்லாம் யோசிக்க வேணாம் விளையண்டா சார் ஓகே இப்ப இதை சொல்லுங்க பாபா இல்தாக்க இஸ்ர சொல்லுங்க இல் இல் இல்தாக்க இல்தாக்க போஸ்ட் துரப்பி ஓகே ஜசாகல்லாஹ் கைர் துரப்பி அடுத்தது சக்கன எப்படி வரும் ஹனா எஸ்குனு எப்படி வரும் எஸ்குனு எஸ்குனு ஓகே சரி அடுத்த பாப்போம் அடுத்த பேஜ் போவோம் அடுத்தது ஹவில் குல்ல ஃபிஎலின் முலாரையின் தஹ்தஹு ஹத் இலா ஃபிஎலி மாலின் வகையிர் மா யஹ்தாஜு இலா தக்யீரின் ஃபில் ஜும்லா என்ன செய்யலாம் என்றால் ஸ்பெஸ்டிக்கு சொன்ன மாதிரி என்ன செய்யலாம் முலாரியான சொல்ல முலாரியான சொல்ல என்ன செய்யலாம் மாலிக்கு மாத்தட்டாம் இப்போ எஃப்தஹுன சொல்ல இருந்து ஃபத்தஹ வந்துருக்கு அடுத்தது பார்ப்போம் இங்கே எப்படி வரும் துக்லியூன்ற சொல் எப்படி வரும் துக்குலியூல இருந்து நம்ம என்ன செய்யணும் இறந்தகால சொல்ல எடுக்கணும் இறந்தகால சொல்ல எடுத்து ஆண்பாண்டா ஆண்பால் பெண்பாண்டா பெண்பால் ஒருமண்டா ஒருமை இருமண்டா இருமண்டு சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு ஏத்த மாதிரி பாப்போம் எப்படி வரும் இது எப்படி வரும் முதலாவது சொல்லுங்க எப்பயுமே மூன்றெழுத்துள்ள சொல்ல நீங்க கொண்டு வந்தால் மூன்றெழுத்துள்ள சொல்ல கொண்டு வந்தால் அதனுடைய நிகழ்காலம் அல்லது எதிர்காலம் எப்பவுமே பத்தகு வரும் இந்த விஷயம் பாத்தீங்க ஞாபகமிக்குதா லம்மு வந்து அவங்களுக்கு வழங்கணும் முதலாவது இது வந்துட்டு என்ன நாலு எழுத்து அல்லது அஞ்சு ஆறுன்னு போகும் மூணு எழுத்து சாத்தியமே இல்லைங்கிறத நீங்க திங்க் பண்ணணும் கலாண்டு வந்தா எக்கலா உண்டு வரும் துக்குலா உண்டு வராது யுக்குலா உண்டு வராது அப்ப கூடது நாலு எழுத்து வந்திருக்கிங்கிறத நீங்க திங்க் பண்ணும் பாப்போம் எப்படி வரும் சார் எனக்கு ஒரு டவுட் சார் சொல்லுங்க இப்ப துக்லி அழுவும் இருக்குல்ல அதுக்கு வந்து நம்ம மூணு எழுத்துக்கு மட்டும் மத்த மூணு எழுத்து இல்லை மற்ற குழுக்கு பார்க்கலன்னா அஞ்சுக்குள்ள சொல்றேன்னா ஆனா எப்படி வரும் சொல்லுங்க
முதலாவது அக்லாத் என்ன வரும்? அக்லா வரும். ஜசாகல்லாஹு கைர். என்ன வரும்? அக்லா வரும். அக்லா வந்தால் இவரது பொருத்தமா எப்படி வரும்? அக்லா பொருத்தமா இல்ல வேற என்ன சேஞ்ச் செய்யணுமா அந்த சொல்லுல? இப்ப இவடத்தை வந்துட்டு பாருங்க, துக்ளிவுன்னு வந்துட்டு. துக்ளிவுங்கிறது என்ன சொல்? முதாரே. முதாரே ஒன்று. அடுத்த ஆப்ஷன் முதாரே விடுங்க. முதாரே ஆப்ஷன் இல்ல, வேற மூணு ஆப்ஷன் சொல்லுங்க. மூணு ஆப்ஷனையும் மூலாவ சொல்லுங்க. غائب مؤنث مفرد. غائب غائب مؤنث مفرد. இதுக்கு ஏத்த மாதிரி غائب مؤنث مفرد ماضي சொல்லுங்க. அம்பாவும் எப்படி வரும்? மாலியாவும் இருக்கணும், முஃப்ரதாவும் இருக்கணும், ஹாயிபாவும் இருக்கணும், முன்னதாவும் இருக்கணும். எப்படி வரும் அப்ப மாலியில? எப்படி அக்லாத்? அக்லாத் அஸ்ஸஃபீனது வரும். அக்லாத் அஸ்ஸஃபீனது வரும். இப்ப இஷ்ரத் பாருங்க. அப்போ அக்லா என்ற சொல்ற இறந்த காலம் எப்படி, நிகழ்காலம் எப்படி வருது? அக்லா என்ற சொல்ல நாம நிகழ்காலத்துக்கு மாத்திரம் யுக்லி ஒன்று மாத்திரம், அப்படித்தானே? அப்படியா இல்லையா? மூன்று எழுத்துள்ள சொல் இறந்த காலம் அக்லா இருக்கு. இந்த சொல்ல எப்படி வரும்னு சொல்லி, இது வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுனால நான் சொல்றேன். இஸ்தஃபாத அண்டிருக்கு. இஸ்தஃபாத இறந்த காலம் என்ன? இஸ்தஃபாத. இந்த இஸ்தஃபாத என்ற சொல்ல சேஞ்ச் பண்ணுங்க பாப்போம். இந்த நஸ்தஃபீது மாதிரி இந்த மூணு ஆப்ஷனையும் கண்டுபிடிச்சு போட்டு இந்த இஸ்தஃபாத என்ற சொல்லோட நம்ம என்ன சேர்க்கணும்ன்றது திங்க் பண்ணுங்க பாப்போம். ஐஷ்ரத், மூணு ஆப்ஷனே நீங்க மூலா கண்டுபிடிக்கணும். மஸ்தஃபீதுல மூணு ஆப்ஷனையும் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இஸ்தஃபாத இறந்த காலம் என்றால் இந்த மூணு ஆப்ஷனையும் இஸ்தஃபாதையில அப்ளை பண்ணி பார்த்தால் அந்த சொல்லு எப்படி மாறும் சொல்லுங்க அம்பா. நான் கேட்கிற கேள்வி இஸ்ரத் உங்களுக்கு சரி. இப்ப நான் சொல்றேனே, இந்த நஸ்தஃபீது சொல் வந்துட்டு நான் முலாரியான சொல். முன்னுக்கு பின்னுக்கு வர எழுத்த டார்கெட் பண்ணி இதுல மூணு ஆப்ஷனையும் சொல்லுங்க அம்பா. இதுல மூணு ஆப்ஷனையும் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கண்டுபிடிக்க தெரியுமா? சார் ஃப்ரம் தி டேபிள். ஓ இஸ்ரத், உங்களுக்கு மூணு ஆப்ஷனையும் கண்டுபிடிக்க தெரியுமா? இல்ல சார், அது நான் எல்லா கிளாஸ்லயும் இவ்வளவு கிளாஸ்லயும் கூட தானே சொல்லிட்டு வரேன். மூணு ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் நான் எல்லா கிளாஸ்லயும் மாதி முதாரி இது ஹாயிப் முகாத்தப் முதகலிம் சொல்றீங்களா சார்? எஸ் எக்ஸாக்ட்லி, அதான் சொல்றேன். எட்டு ஆப்ஷன்ல மூணு தான் ஆன்சர் வரும். எஸ் அது தெரியும் சார். சொல்லுங்க பாப்போம் மூணையும் பாப்போம். என்னென்றால் அந்த மூணு ஆப்ஷனும் உங்களுக்கு அது எப்ப நீங்க நூத்துக்கு 100% கண்டுபிடிக்கலாட்டி ஒரு சொல்லையும் மாத்தியல, ஒரு சொல்லையும் மாத்தியல. இப்ப இவ்வளவு மிஸ்டர் கூட்ட என்னத்துன்னு விளங்கிட்டோம் உங்களுக்கு நீங்க இஸ்ரத், எவ்வளவு மிஸ்டர் கூட்டம் விளங்கி. டேபிள் உங்களோட திங்ல இல்ல, டேபிள் வந்துட்டு உங்களோட திங்ல இல்ல, தான் விளங்குது இன்னைக்கு. இதா இருக்கு சார், அதான் எனக்கு சொல்லுங்க. எஸ் சார், மார்னிங்ல இருந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸா இருந்துச்சு சார், தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப இதா இருக்கு சார். இப்பதான் கிளாஸ்க்காகன்ட்டு தான் உட்காந்தேன்.
அதான் சரி, இப்ப திரும்ப கிளாஸ் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் இது இருக்கு, அதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு சார். மார்னிங்ல இருந்து சரி ஹைர் ஹனா சொல்லுங்க பாப்போம். متكلم مفرد مؤنث او مذكر؟ متكلم உண்டு சரி, مفرد அல்லது مؤنث متكلم உண்டு சரி, அடுத்து مذكر அல்லது مؤنث சரி, அடுத்து மூணு ஆப்ஷன் என்ன சொன்னீங்க? مفرد جمع. இது வந்து ஜம் பாருங்க. அப்ப நூன் வந்திருக்கு, எஃப் அலுண்ட சொல்லுக்கு நஃப் அலு, எஃப் அலுண்ட சொல் நஃப் அலு, அது மாதிரி தான் எஸ்தஃபீது உண்டு இருக்கும், அது நஸ்தஃபீது மாதிரி இருக்கு. இப்ப இஸ்தஃபாத மாலின்னு சொன்னால் அதை நாம முத்தகல்லிம் ஜம் உ முதக்கர் அல்லது முன்னத மாத்திர என்ன செய்யணும், ஒரு நாவை தான் சேர்க்கணும். ஃபாலண்ட சொல்லுல ஃபால் நான்னு ஒரு நா தான் சேர்க்கிறோம். அது மாதிரி இஸ்தஃபாத என்றால் இஸ்தஃபல்து ஃபால்னா, ஃபால் என்ற சொல் வந்துட்டு எப்படி மாறுது, ஃபால் நா லாஸ்ட் சுக்குன் வருது ஃபால் நாண்டு, அது மாதிரி இஸ்தஃபாத என்ற சொல் இஸ்தஃபத் நாண்டு மாறும், இஸ்தஃபத் நாண்டு. சரி உனைட்டா இஷ்ரத், எப்படி சிம்பிளா எடுக்கிறோம்னு சொல்லி. சரி இஷ்ரத் இதை ட்ரை பண்ணுங்க பாப்போம், தத் புஹு எப்படி வரும் பாப்போம். இது இறந்தாலும் எப்படி இருக்கும் மூன்று எழுத்து இது முதாரில அடிக்குது. மூணு ஆப்ஷன் எங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இதை நீங்க திங்க் பண்ணணும் எப்படின்னா வந்துட்டு இஷ்ரத், தத் புஹுண்ட தஃப் அலுண்ட மாதிரி திங்க் பண்ணுங்க. அது இப்ப தஃப் அலுங்கிறது வந்துட்டு அந்த டேபிள் முதாரியுடைய டேபிள் 14ல எவ்வளவு தெரியும் திங்க் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் மூணு ஆப்ஷனை நீங்க செல்லும். அதுக்கு பிறகு இந்த மூணு ஆப்ஷன் அந்த இடத்துல இறந்த காலத்தை நாம டார்கெட் பண்ணோம்னால் அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சரி அப்படிதானே ஹனா? எஸ் சார். நீங்க அவங்களை கொஞ்சம் ஒழுங்கப்படுத்துவா பாப் எப்படி இல்ல அவங்களுக்கு நீங்க எப்படி இதை கண்டுபிடிக்கிற, எப்படி இந்த பிரச்சனையை சோல் ஆக்கலாம்ன்றது அவங்களோட டிஸ்கஷன் ஒன்று பண்ணுங்க. எப்படி வரும்? That means it's going to be tabakhat. Ishrat? Yes, sister. Did you understand? Yeah, could you please repeat that once more? You want me to repeat Plain it? How do you come? Ishrat, how do you come? How do you come? ஆன்சர் சொல்லுங்களா பாப்போம். கஷ்டமா உங்களுக்கு கஷ்டம்டா அனாடா கேப்போம், பிரச்சனை இல்ல. இப்ப இத வந்து சொல்லுங்க இஷ்ரத், இட்ஸ் ஈஸி, யூ நோ திஸ். தத்புஹு வந்து முதாரி முஅன்னஸ். ஓ முதாரி ஓகே, முஅன்னஸ் ஓகே. வர உங்க டவுட் எல்லாம் கேக்கலாம், நீங்க ஆன்சர் சொல்றது. முதாரி முஅன்னஸ் ஹாயிப் 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 ஓகே. நீங்க சத்தலாம் சொல்றீங்க ஓகே, ஹாயிப் ஓகே. அதுக்கப்புறமா என்ன பண்ணும் சொன்னீங்க சார்? முதலாவது எட்டு ஆப்ஷன் சொல்லுங்க பாப்போம். நீங்க முதலாவது அந்த டேபிள்ல இருக்கிற ஹெட்ல ஹெட்டிங் அவ்வளவு சொல்லுங்க பாப்போம். ஒரு டேபிள் அந்த டேபிள் முதாரி
இல்ல இல்ல முதாருன்றாலும் சரி அம்புன்றாலும் சரி எதுக்கும் டேபிள் ஒண்ணு நான் போடுவேன் ஞாபகம் அந்த டேபிள் அது டேபிள் இல்ல அது டேபிள் உள்ளுவாரு டேபிள் ஹெட்லைன் ஹெடிங்க மாட்டேன்னு சொல்லுங்க மோடாது டேபிள்ல இருக்கிற 14 ஹெடிங்க கொஞ்சம் சொல்லுங்க மேலுக்கு ஹெடிங் இருக்குது வலது பக்கமும் ஹெடிங் இருக்கு அந்த ஹெடிங் மட்டும் பேசிட்டு டேபிள்ல வந்து மேல வந்து முத்தகல்லிப் முகாத்தப் முன்னஸ் ஹாய் முகாத்தப் முத்தகல்லிப் இருக்கும் சார் ஓ அது வலது பக்கம் இருக்கு மேலுக்கு என்ன இருக்கு இது சார் முதக்கர் முன்னஸ் முதக்கர் முன்னஸ் மேலுக்கு அறிக்குது உங்களுக்கு நான் அனுப்பின உங்களுக்கு நான் அனுப்பின சார்ட்ல மேலுக்கு அறிக்குது அது நல்லா பாருங்க ஆகும் இல்ல உஸ்தாத் ஃபர்ஸ்ட் ஹுவா போட்டு ஃபாலா அப்படி இருக்கும் அந்த ஹுவாக்கு மேல என்ன ஹெடிங் இருக்குன்னு கேக்குறேன்னா ஹுவா ஹுவா ஹெடிங்கா முதலாவது ஹுவாங்கிற சொல் ஒரு ஹெடிங்கா இல்ல சொல்லுங்க அம்பா ஹுவாங்கிற சொல் ஒரு ஹெடிங்கா இல்ல இல்ல உஸ்தாத் அப்படியா இருக்குது இப்ப இஷ்ரத் நான் கேக்குற கேள்வி உண்டு நம்ம ஏன் அந்த ஹெடிங்க போடுறோம் அந்த ஹெடிங்க நம்ம ஏன் போடுறோம் இதுக்கு பதில் என்ன அந்த ஹெடிங் நாம ஏன் போடுறோம் சும்மா நாம ஹூஹுமா போடலாம் தானே ஏன் அந்த ஹெடிங் போடுறோம் அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அது கீழ வர வார்த்தைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கீழ வர வார்த்தைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அப்ப இந்த தத்புஹுங்கிற சொல் எவ்வளவு தெரிக்கும் அந்த அந்த டேபிள்ல எவ்வளவு தெரிக்கும் அதை நீங்க கெஸ் பண்ணி போட்டு அதுல டொபிக்க மாட்டேன்னு சொல்லு என்ன தலைப்பு கீழே வருன்னு மாட்டேன்னு சொன்னா காணுமே அது உங்களுக்கு இன்னும் புரியல அந்த செக்ஷன் உங்களுக்கு இன்னும் புரியல புரிஞ்சா நீங்க இந்த பத்தே நீங்க மட்டுமே சொல்லுவீங்க அந்த டேபிள்ல வந்து தஸ்மியால வரணும் சார் முதலாவது நாம என்ன செய்யணும் அந்த டேபிளை எடுத்து என்னென்ன சேஞ்ச் நடந்திருக்கு இப்ப எஃப் ஆலுன்ற சொல் வந்துட்டு ஆன்பால் ஒருமைக்கு வருகிறது எஃப் ஆலானி இந்த வரக்குள்ள இந்த ரெண்டு சொல்லுக்கும் இடையில என்ன சேஞ்ச் நடந்திருக்கிறது பாருங்க நீங்க பொறவு எஃப் ஆலூன இந்த எஃப் ஆலுன்ற சொல்லுக்கும் எஃப் ஆலூன பேசிக் எஃப் ஆலுக்கும் எஃப் ஆலுனைக்கும் என்ன சேஞ்ச் நடந்திருக்கு பொறவு பாருங்க ரெண்டாவது லைனுக்கு வாங்க எஃப் ஆலுக்கும் தஃப் ஆலுக்கும் என்ன நடந்திருக்கு கருத்துல என்ன மீனிங் நடந்திருக்கு பாருங்க டொபிக்ல என்ன மீனிங் சொல்லுல என்ன மீனிங் நடந்திருக்கு ஒவ்வொன்றாக நீங்க பார்த்தா தான் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு கிளியர் ஆகும் அந்த சேஞ்சிங் உங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சிங்க என்றால் மூணு எழுத்துக்கும் அதான் சேஞ்ச் நாலு எழுத்துக்கும் அதான் சேஞ்ச் அஞ்சு எழுத்துக்கும் அதான் சேஞ்ச் ஆறு எழுத்துக்கும் அதான் சேஞ்ச் வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை இது எல்லாமே பிராக்டிக்கலோட சம்பந்தப்பட்டது பாடமாக்குற தியரி தியரியல் மாதிரி இல்லை பிராக்டிக்கல் தான் எல்லாம் தியரியை நீங்க திங்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீ அப்ளை பண்றதான் எல்லாத்துக்கும் இது கட்டுரையோ அல்லது நம்ம கடிதம் எழுதுற மாதிரி இல்ல எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றதுக்கு ஃபார்மட்டை மட்டும் தான் மாத்துறது ஓமா இல்லையா ஹனா நீங்க வந்துட்டு நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நீங்க என்ன செய்யுங்க இந்த டேபிளை எப்படி நாம திங்க் பண்றத ஒரு டிஸ்கஷன் ஒன்று பண்ணி கிளாஸ் ஒன்று எடுங்க ரெண்டு பேரும் ஒரு ஜூம்லயோ வாட்ஸ்அப் கோல்லையோ ஓகேயா ஓகேயா இஷ்ரத் அப்ப நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணி போட்டு வாங்க இந்த பயிற்சி செய்வோம் அதுக்கப்புறம் சரியா முடிக்கல பழைய பாடத்துக்கு நாம திருப்பி போகணும் எல்லாத்தையும் பாக்குறதுக்கு
எப்படி நிகழ்காலத்துக்கு மாத்துற, எப்படி இறந்த காலத்துக்கு மாத்துற, திருப்பி அதுல ஃபார்மட் எப்படி எல்லாமே சேஞ்ச் ஆகுங்கிற பழைய சப்ஜெக்டுக்கு போக வேண்டி வரும். அதனால என்ன செய்யுங்க என்றால், நீங்க ரெண்டு பேருமே டிஸ்கஷன் பண்ணி போட்டு இந்த பயிற்சியை நம்ம செய்வோம். இந்த பேஜ் நம்பரை மார்க் பண்ணி வைங்க, 45. சரியா? ஓகே, இதை பார்ப்போம். இப்ப என்ன செய்வோம், இதை பார்ப்போம். இது என்ன, இது என்ன நடந்தீங்கன்னு சொல்லுங்க அம்பாம். என்ன செய்ய டேம் இல்லைன்னு சொல்லுங்க அம்பாம். இது என்ன செய்ய டேம் இருந்தது? மாதையில இருந்து அமருக்கு மாத்தணும் சார். என்ன சொல்றாங்க இதுல? வந்து மாதையில இருந்து முபாரிக்கு மாத்தணும், மாதையில இருந்து அம்ருக்கு மாத்தணும் சார். எக்ஸாம்பிள் வச்சு. பாருங்க, இத வந்துட்டு மாலை அம்ருக்கு மாத்தட்டான், தேவைப்பட்ட மாற்றங்களை செய்யட்டான், தேவைப்பட்ட மாற்றங்களை செய்யட்டான். இப்ப ஃபதஹ் என்ற சொல் என்னஞ்சிருக்கு, இஃப்தஹ்னு மாறிருக்கு. ஹாலிதுன்ங்கிற சொல் யா ஹாலிதுன்னு வந்திருக்கு. ஹாலிதுன்ங்கிற சொல் யா ஹாலிது வந்ததுனால ஃபதஹ்ங்கிற சொல் இஃப்தஹ், ஃபதஹ்ங்கிற சொல் இஃப்தஹ்னு வந்திருக்கு. ஃபதஹ்ங்கிற சொல் இஃப்தஹ்னு வந்திருக்கு. இப்ப இந்த சொல் எப்படி வரும், லைபங்கிறது பாப்போம். இலாபு சார், லைப இலாப். அப்ப எப்படி வரும், ஃபுல்லா சொல்லணும் வசனத்தை. எஸ் சார். யா யா ஹாஃபிதுன், யா ஹாஃபிது இல் இல்அப் இல் இல்அப் ஃபில் மல் மல்பி மல்அபி மல்அபி. சரி, ஓகே. அடுத்தது ஹனா. யா ஃபாரிது இர்சில் இர்சில் அல் பர்கியா. எப்படி 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 இது? யா ஃபாரிதுன், யா ஃபாரிதுன் இர்சில் அல் பர்கியா. யா ஃபாரிது, யா ஃபாரிது அங்க எப்படி? இர்சில் இர்சில் அல் பர்கியா. நீங்க இர்சில் எப்படி மாத்துறீங்க? சாரி, அரசல ராசல. ஆஹா, நல்லா பாருங்க. அப்போ ராசலையா, இது சொல் என்ன மூலாவது, இறந்த காலத்துல இருக்குதா இல்ல எதிர்காலத்துல இருக்கு? வடிவம் என்ன, இதுல வடிவம் என்ன, எப்படி வடிவத்துல இருக்கும்? மாதிரி அரசல யுர்சிலு. அது அம்ரு எப்படி வரும், அம்ரு எப்படி வரும், எப்படி வரும், எப்படி வரும், அரசில் வரும். சரியா? அப்ப யா ஃபரீது அரசில் அல் பர்கியா. சரி, ஓகே. அடுத்து எப்படி வரும், அது யா அஹ்மது. யா அஹ்மது இஷ்ரபில் ஹலீபா. எஸ் ஹலீபா. ஓகே ஓகே. நாலாவது எப்படி வரும், அடுத்து நாலாவது. يا محمود افتح الحقيبة. اوكي، انجاوز ابي مي ابي مي اپنے فون یہ ٹھنڈا ہونا چاہیے. ابڑے استاد انا کول ڈاؤٹ ہے سر. چلو گو اپا حقیبۃ ابین ترکمودو افتح جانے سنارو. او 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 இது வந்து நம்ம இந்த சேஞ்ச் பண்ணத பாக்குறது வந்து ஆளதா பாக்குறது.
ஆனா பெண்ணான்னு பாக்குற ஒழிய இந்த பேக் செயற்பாடு பொருள் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட பார்க்க வேண்டிய தேவை இல்லை, சப்ஜெக்ட் தான் பார்க்கணும். எப்படி வரும், எப்படி வரும் வந்திக்கிறதுனால ஐங்களைமாவுக்கு இன்சில். ஓகே, யா சஈது இன்சில் மினல் ஹாஃபிலதி. ஓகே, அடுத்து சாஃபஹ யா உஸ்மானு சாஃபிஹ் ஜுமலா ஜா சாஃபிஹ் என்று வரும். அடுத்து தல்லமே யா இஸ்மாயிலு, யா இஸ்மாயிலு இலம யா இஸ்மாயிலு எப்படி வரும், இலம் என்ன சொன்னீங்க? ஒரு கிரந்தகால சொல்லுண்டு. நம்ம பார்த்தோம் இல்லையா வந்துட்டு மேலதிகமான எழுத்துகள் செக்ஷன்ல இந்த சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா, த அல்லமங்கிற எதிர்கால கிரந்தகாலம் அஞ்சு எழுத்துள்ள சொல் த கல்லம மாதிரி. இப்ப நான் பார்க்க வேண்டிய பயிற்சி வந்துட்டு எத்தனாம் பக்கம் நம்ம புக்ல எத்தனாம் பக்கம் 46 எத்தனை 46. இன்ஷா அல்லா இந்த நம்முடைய கிளாஸ்லையும் கூட ஒரு 5 நிமிஷம் இருக்குது. இதுக்கு முதல் செஞ்ச கிளாஸ்ல ஒரு 25 மினிட்ஸ் ஒன்று பேலன்ஸாக இருக்குது. அந்த ரெண்டு டைமையும் நான் கவர் பண்ணுவேன். இந்த எனக்கு உம்ரா போகிற ஒரு பயணம் ஒன்று இருக்குது, இதோட முடிச்சு கொள்வோம். ஓகேயா? ஓகே சார், உங்களோட டைம் இருக்குது இன்ஷா அல்லாஹ், நான் அதை கவர் பண்ணுவேண்ணா அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ். ஒரு ஒரு 30 நிமிஷம் கூட ஹாஃப் அன் அவர் ரெண்டு கிளாஸ் சேர்த்து பேலன்ஸ் ஆயிருக்குது, நான் அதை கொஞ்சம் கவர் பண்ணுவேன். கொஞ்சம் நீங்க ஒரி பண்ண வேணாம், சரியானே? ஓகேயா? ஓகே சார். ஓகே, துவா செய்யுங்க, நான் உம்ராவுக்கு போறேன். இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம் அடுத்த கிளாஸ்ல. என்ன செய்யுங்க, இந்த 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 பயிற்சியில இருந்து நான் பார்ப்போமா? ஓகே சார். ஓகே ஓகே, ஜிசாக்கல்லாஹு கைர், சுபஹானகல்லாஹும்ம. அதே போல இந்த சரி, ஓகே, அடுத்த சந்திப்போம். ஜிசாக்கல்லாஹு கைர், சுபஹானகல்லாஹும்ம, வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த, அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.